வணக்கம் நேர்களே இன்றைய குறுந்தகவல் பகுதியில் நாம சட்டம் இயற்றும் முறைய பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மனுஷனுடைய சமூக வாழ்க்கையில நம்ம சட்டங்கள் தான் வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்குது ஒரு சோப்பு வாங்க போறோம் அங்க இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம மறைமுகமா வரி கட்டுறோம் அதுக்கு சில சட்டங்கள் இருக்கு இப்போ ஸ்கூல்ல அட்மிஷன் போனா அங்க கூட ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான சட்டம் இருக்கு இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றக்கூடியது எந்த மாதிரி நடக்குது யார் வேணும்னா எந்த மாதிரி சட்டம் போடலாமா யார் யார் போடலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம பார்லிமெண்ட்ல வந்து சட்டங்கள் ஏற்றும்போது அது மத்திய சட்டம்னு நம்ம சட்டமன்றங்களில் மாநிலங்கள் ஏற்றும் போது மாநில சட்டம்னு சொல்றோம் பார்லிமெண்ட்ல அதாவது நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் எவ்வாறு ஏற்றப்படுது அப்படின்னு பாத்தோம்னா அதற்கான மசோதா முதல்ல தயார் செய்யறாங்க சாதாரண மசோதாவா இருந்தா அதாவது பணம் சம்பந்தப்பட்டதோ சட்ட திருத்தம் சம்பந்தப்பட்டதோ இல்லாததா இருந்தா யார் வேணும்னாலும் அந்த மசோதாவை நம்ம கொண்டு வரலாம் அதாவது யார் வேணும்னாலும் சொன்னா மினிஸ்டர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்கல இரண்டு பேரும் யார் வேணும்னாலும் கொண்டு வர முடியும் அது தவிர பணம் சம்பந்தப்பட்ட மசோதா அதாவது நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி வரை இப்ப புதுசா போட்டாங்க அதுக்கு தனியா வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அந்த சட்டம் பண மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சுதான் அது சட்டமா வரும் அதே மாதிரி ஒரு பொது காரியத்துக்காக பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க அரசாங்க செலவினம் அதற்காக ஒரு சட்டம் போடுறதா இருந்தால் நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அரசியல் சாசன சட்ட திருத்தம்னு ஒண்ணு இருக்கு அதாவது அரசியல் சாசனத்தை திருத்தம் செய்யக்கூடிய தேவை ஏற்படும் போது அந்த மசோதாக்கள் கொண்டு வரப்படும் உதாரணமா ரைட் டு எஜுகேஷன் அதாவது கல்வி அடிப்படை கல்வி பதினான்கு வயதுக்கு கீழே இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக தரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சட்டம் இதுக்கு தேவையான சட்ட திருத்தங்களை வந்து செய்ய வேண்டியிருந்தா அது சட்ட திருத்த வரும் முதல்ல சாதாரண சட்டம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்கிறத பார்க்கலாம் சாதாரண சட்டம் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் ஐந்து கட்டங்களை தாண்டி வர வேண்டியிருக்கு அதற்கு அப்புறமா தான் மசோதாங்கிறது சட்டமா மாறுது முதலாவதா ஒரு உறுப்பினரோ அல்லது அரசாங்கத்தை சார்ந்த அரசாங்கம் நம்ம யார சொல்றோம் தான் சொல்றோம் இல்லீங்களா அந்த அமைச்சரோ இல்ல அமைச்சர் அல்லாத நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்ட முன்வரைவு மசோதாவை தயார் செஞ்சு அவையில் சமர்ப்பிக்கணும் தாக்கல் செய்யறதுன்னு சொல்லுவோம் இன்ட்ரோடக்ஷன் அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு அவை வந்து அதற்கு அனுமதி அளித்தா அந்த சட்டத்தினுடைய தலைப்பு மற்றும் நோக்கங்களை வந்து படிச்சுட்டு அந்த அரசு வெளியிடுவாங்க இது வந்து முதல் கட்டம் அந்த மசோதாவிலேயே இது ஒரு முதல் கட்டமாக அமையும் இரண்டாவது கட்டம் செகண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப டீடைல்டா அதாவது விரிவா வந்து அந்த மசோதாவை வந்து ஆய்வு செய்யணும் அந்த மசோதாவை விரிவாக ஆய்வு செஞ்சு அதுல தேவையான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த மாற்றங்கள் அனைத்தையும் செஞ்சுட்டு ஒரு முழு வடிவத்தை கொண்டு வர்றதுதான் வந்து இந்த இரண்டாவது கட்டத்தில் இருக்கு செகண்ட் ரீடிங் சொல்றோம் இதுல வந்து கமிட்டின்னு சொல்லுவாங்க பார்லிமெண்டரி கமிட்டியில செலக்ட் கமிட்டின்னு இருக்கு அந்த குழுவுக்கு இந்த சட்ட முன்வரைவு மசோதாவை அனுப்பி அதன் மூலியமா அது சொல்லக்கூடிய ரிப்போர்ட் மூலியமாவும் சில மாறுதல்கள் கொண்டு வரலாம் சில சட்டங்களில் பப்ளிக் ஒப்பீனியன் அதாவது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதையும் சேர்த்து இந்த மசோதாவில் கொண்டு வர முடியும் இது இரண்டாவது கட்டத்தில் நடக்குது அடுத்தபடியா மூன்றாவது கட்டமா மசோதா முழு வடிவு தடைந்த பிறகு இது தேவையா தேவையில்லையா ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி ஓட்டிங் நடக்கும் மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டா அந்த அவையில அது நிறைவேறிடும் இது நிறைவேறி அடுத்த அவைக்கு செல்லும் இதே மாதிரி அடுத்த அவையிலையும் மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு பல கட்டங்களை கடந்து வரும் இது நான்காவது கட்டமாக இருக்கு இரண்டாவது அவையிலையும் மசோதா வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னா இரண்டு அவையில ஒப்புதல் பெற்ற பிறகு இந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார்னா அதுக்கு தான் அது சட்டமா மாறுது இதுல எந்த இடத்துல சிக்கல் வரும் தெரியுங்களா இப்போ ஒரு அவையில வந்து ஒப்புதல் அளிச்ச சட்டம் இன்னொரு அவையில ஒப்புதல் அளிக்கலைன்னு சொன்னா நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்போ அந்த சட்டமா மாறதுக்கு வழி இல்ல அதே மாதிரி ஒரு அவையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட மசோதா அடுத்த அவையில மாற்றம் செய்ய வேண்டி இருந்து அது அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்து முதல் அவை ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் சட்டமா மாறதுக்கு வழி இல்ல அதே மாதிரி இரண்டாவது அவை எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாசம் கடந்து போயிடுச்சு முதலவையில இருந்து இரண்டாவது அவைக்கு போச்சு ஒண்ணுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க அப்பயும் அந்த சட்டம் அந்த மசோதா வந்து சட்டமா வரது சிக்கலாக இருக்கும் இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது குடியரசுத் தலைவர் இரண்டு அவைகளையும் அதாவது ராஜ்யசபா லோக்சபா ஆகிய இரண்டு அவைகளையும் ஒன்றாக கூட்டி அது இந்த சட்டத்தின் மேல ஒரு சட்ட மசோதாவின் மேல ஒரு முடிவெடுக்க சொல்லுவார் அந்த மாதிரி அந்த அவையில் வந்து கூட்டங்களில் முடிவெடுக்கப்படும் இது சாதாரண சட்டங்கள் நிறைவேறதுக்கான வழியா இருக்குது இதுலேயே குடியரசுத் தலைவர் அவர் ஒப்புதல் அளிச்சா சட்டமா மாறும் ஒப்புதல் மறுக்கிறதுக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மசோதாவை திருப்பி அனுப்பி ரீகன்சிடர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு